வணக்கம். இன்னைக்கு சூப்பர் சாட்டர்டேவை முன்னிட்டு மத்தியானம் 3:30 ராஜஸ்தான் ராயல் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 52வது ஐபிஎல் ஆட்டத்தை மும்பை வான்டடே மைதானத்தில் விளையாண்டிருந்தாங்க. இப்படி இருக்க கடைசி ஓவர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கடைசியாக ஒரு த்ரில்லர் வெற்றியை இந்த ஆட்டத்தில் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தின் ரிசல்ட் பிரகாரம் இப்போ ஏறக்குறைய புள்ளி பட்டியலில் பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ளே போக போகிற அணிகள், அதாவது முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்க அணிகள் யார் யார் அப்படிங்கிறது ஏறக்குறைய இன்னைக்கு உறுதியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக 4வது இடத்தை பிடிக்க எத்தனை அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு, எத்தனை அணிகள் இந்த போட்டியில ஈடுபட போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் இன்னைக்கு இப்போ அபிஷியலா தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 189 அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபைட்டிங் பிக் ஸ்கோரை ராஜஸ்தான் அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த கடினமான இலக்கை சேசிங் செய்ய வந்த ராஜஸ்தான் அணியின் ஓப்பனரான ஜெய்ஸ்வால் ஜாஷ் பட்லர் இரண்டு பேருமே ரொம்ப நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. இதில் ஜெய்ஸ்வால் 68 ரன்கள் வரைக்கும் எடுத்து சேசிங்க்கு ரொம்ப உதவியாக இருந்தார். பட்லரும் 30 ரன்களுக்கு அவுட்டாக சஞ்சு சாம்சன் 23, படிக்கல் 31, இப்படி அடுத்து அடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாமல் ராஜஸ்தான் அணி தடுமாறினாலும் சிம்ரன் ஹெட்மயர் வழக்கம் போல அவருக்கே உரிய பாணியில் கடைசி நேரத்தில் களம் இறங்கி 16 பந்துகளுக்கு 31 ரன்கள் எடுத்து ராஜஸ்தான் அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க ரொம்ப முக்கியமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. ஸோ இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அஃபிஷியலாக வந்திருக்க புள்ளி பட்டியல் பிரகாரம் குஜராத் டைட்டன்ஸ் அணி 16 புள்ளிகளோட ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்ற உறுதி செஞ்சிட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களும் 14 புள்ளிகளோட ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து இப்போ ராஜஸ்தான் ராயல் அணி அவங்களும் 14 புள்ளிகளை தொட்டு இப்போ பிளே ஆஃபுக்கு உள்ள போற வாய்ப்பை ஏறக்குறைய இந்த 3 அணிகளுமே இன்னைக்கு உறுதி செஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க மீதம் இருக்கிறது கடைசி 4வது இடம், அந்த ஒரு இடம் மட்டும்தான். இந்த இடத்துக்கு இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல இருந்து 9வது இடத்துல இருக்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரைக்கும் யாரு வேணாலும் இந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த 6 அணிக்குமே கண்டிப்பா பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள இந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 6 அணிகள்ல 4வது இடத்தை பிடிக்க போற அந்த அணி யாரு, ஒருவேளை அடுத்து விளையாட போற 4 ஆட்டங்களுமே நம்ம சிஎஸ்கே அணி நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு கூட இந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இந்த 4வது இடத்தை பிடிக்க போறது யாரு, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.